92 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே இந்த வருஷம் அக்டோபர் 8 செலிப்ரேட் பண்ண போறோம். ஒரு ஒரு வருஷமும் ஜென்ரலாக இது டெல்லியில் தான் நடக்கும், பட் 2022 இது சண்டிகரில் நடந்தது, 2023 பிரயாக்ராஜில் நடந்தது. இந்த வருஷம் இது வந்து சென்னை மக்களுக்காக நாங்கள் சென்னையில் நடத்துகிறோம். இது ஒரு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம், பிகாஸ் டெசிஷன் எடுத்து நம்ம சென்னை மக்களுக்காக இது கொண்டு வரும். இதை ஒட்டி கிட்டத்தட்ட 72 ஏர்கிராஃப்ட் மெரினா பீச்சில் ஏர் சாகசம் ஒரு ஏர் டிஸ்பிளே காமிக்க போகிறது. இதுக்காக நான் ஃபுல் சென்னை மக்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். நாங்கள் வந்து ஒரு ஒரு சாதனை செய்ய போகிறோம். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இது நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். அதுக்கு ரிக்வெஸ்ட் அமைச்சிருக்கோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 15 லட்சம் மக்கள் 6ஆம் தேதி சென்னை கடற்கரை மெரினா பீச்சில், நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் அங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ தட் நிறையா பேர் வந்து பார்க்கலாம். இராணுவத்தோட பவர், ஏர்ஃபோர்ஸ் எஸ்பெஷலி, அதோட ஏர் பவர் கம்ப்ளீட் டிஸ்பிளேல இருக்க போகிறது. எல்லா புது வண்டிகளும், ஏர்கிராஃப்ட் என்னென்ன இருக்கோ நம்ம கிட்ட எல்லாம் ஃப்ளை பண்ண போகிறது. ரஃபால் இருக்க போகிறது, Su-30 இருக்க போகிறது, உங்களோட சூரியகிரண் இருக்க போகிறது, விச் இஸ் த ஃபார்மேஷன் ஏரோபேட்டிக் டீம், சாரங் ஹெலிகாப்டர் ஏரோபேட்டிக் டீம், இது எல்லாம் சாகசங்கள் பண்ண போகிறது. ஐ வாண்ட் த கம்ப்ளீட் சென்னை டு கம் அண்ட் விட்னஸ் திஸ் அண்ட் சீ த பவர் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். தேங்க்யூ, லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ ஆல் ஆன் த 6th. காட் பிளஸ். ஓகே, இது வந்து 11 காலங்காத்தாலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்க போகிறது. 6ஆம் தேதி, 4ஆம் தேதி ஃபுல் ட்ரெஸ் ரிஹர்சல் நடக்கும் அங்கே. ஸோ 4ஆம் தேதியும் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 6ஆம் தேதி எப்படி இருக்கும், அதுவும் 11லேருந்து 1 மணி வரைக்கும். நடுநடுவில் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது எப்போ ஏதுங்கிறது சென்னை ஏர்போர்ட்லேருந்து தெரிஞ்சு தான் சொல்ல முடியும். அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதை, நாங்கள் ப்ராக்டிஸ்க்கும். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் கண்டக்டிங் தி ஷோ ஃபார் பீப்புள் ஆஃப் சென்னை அண்ட் ஆஸ் தே இன் தி ஏர்ஃபோர்ஸ். சென்னை, நாங்க ரெடி, நீங்க ரெடியா?